இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இப்போது ஏகப்பட்ட வளர்ச்சிகள் வருஷா வருஷம் டெக்னாலஜிக்கல் க்ரோத் மாதம் மாதமே நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ whoever would like to opt for higher education in engineering and technology, I feel that what they will have to be clear about is what they want to do after a graduation. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கெரியர் பாத், த கோல் செட்டிங் ஃபார் த கெரியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன நம்ம பார்க்க வேணும் அப்படின்னால், கெரியர் அப்படிங்கிறதுக்கும் ஜாப் அப்படிங்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம். கெரியர் அப்படிங்கிறது இஸ் அ லாங் டேர்ம் பிளானிங். நான் என்ன ஒரு பொசிஷனில் ஒரு ப்ரொஃபஷனில் ஸ்டார்ட் பண்ணுறேனோ அதில் எனக்கு என்ன க்ரோத் இருக்கும், அதுக்கான ரெக்கக்னிஷன் எனக்கு என்ன இருக்கும், என்ன திருப்தி இருக்கும் அப்படின்னு பார்க்கறது வந்துட்டு இஸ் அ கெரியர். அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு வேலை நான் அந்த வேலையில் சேர்றேன், க்ரோத் பாத் எனக்கு சரியாக தெரியாது, அப்போ இருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அப்போ எனக்கு கிடைக்கிற சேலரிக்கு நான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது இஸ் த ஜாப். ஐ ஃபீல் ஆல் கிராஜுவேட்ஸ் தே வில் ஹாவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் அட்டைனிங் எ குட் கெரியர் விச் வில் கிவ் தெம் லாட் ஆஃப் க்ரோத், லாட் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இரண்டாவதாக நான் பதிவிடணும் அப்படின்னு நினைக்கிற கருத்து என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரீஸுக்கும் அகடமியாக்கும் எவ்வளவுதான் அகடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கரிக்குலம் சிலபையை ரிவைஸ் பண்ணினாலும் சரி, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸை ரிஃபைன் பண்ணினாலும் சரி, ஒரு சிறிதளவாவது அந்த கேப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கேப்பை எவ்வளவு இஃபெக்டிவாக அட்ரஸ் பண்ண போகிறோம், எவ்வளவு இஃபெக்டிவாக அந்த கேப்பை குறைக்க போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னால், ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் what the industries looked for is the employability of the candidates. ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, deployment of the candidates. அதாவது வேலையில் சேர்ந்த மறுநாளே அவங்களுக்கு ஒரு லைவ் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், ஒரு கிளையண்ட் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தால் ஸ்டூடெண்ட்ஸால் தங்களை எந்த அளவுக்கு as a fresh employees ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நடக்கணும் அப்படின்னால் ஒரு அகடமிக் ரிகார்ட், என் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ், அசஸ்மெண்ட், ஒரு நல்ல சிஜிபியை வச்சுருக்கோம் அப்படிங்கிறது மாத்திரம் கட்டாயமாக போதுமானதாக இருக்காது. தட் இஸ் ஒன்லி எ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் என்ட்ரி டு கெட் இன் டு எனி ஆர்கனைசேஷன் ஃபார் அ கெரியர். இதை பண்ணணும் அப்படின்னால் ஒரு சில மாணவர்களுக்கு என்ன ஒரு க்வெஸ்சன் வரும் அப்படின்னா, எவ்வளோ நாள் படித்து கொண்டே இருக்க முடியுமான், ஐ கெனாட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் கிளாஸ் ரூம்ஸ் ஆல்வேஸ். இதில் தான் நாங்கள் இங்கே மாதிரி ஒரு அனுபவம் மிக்க பேராசிரியர்களோ முதல்வர்களோ இல்லை இண்டஸ்ட்ரி ப்ரொஃபஷனல்ஸோ என்ன சொல்கிறோன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஹாவ் டு கெட் இன் டு த ஹேபிட் ஆஃப் கண்டினியூவஸ் லேர்னிங், தொடர்ந்து தங்களுடைய நாலேஜ் ஸ்கில் செட் ரெண்டுமே அப்கிரேட் பண்ணிக்கணும். இதைத்தான் என்ன சொல்கிறோன்னா, அப்ஸ்கில்லிங் அண்ட் ரீஸ்கில்லிங், தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். இது பண்ணினால் மட்டும்தான் மாறி வருகிற தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்றவாறு மாணவர்கள் வந்து தங்களை தயார்படுத்தி கொள்ள முடியும். மூன்றாவதாக நான் சொல்ல நினைக்கும் கருத்து என்ன அப்படின்னால், இன்டர் டிசிப்ளினரி லேர்னிங் வந்து கட்டாயமாக தேவை. இப்போ வந்து நம்ம இப்போ வர ஒரு கார் எடுத்துக்கலாம், இல்லைனா எனி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம், அதில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணுறாருன்னோ, இல்லைனா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கலுக்கு மட்டும்தான் ப்ரொடக்ஷன் லைனில் வேலை இருக்குங்கிறதோ நம்ம இப்போ சொல்ல முடியாது. இன்னும் ஒரு படி அதிகமாக போய் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கார் அப்படின்னா இப்போ நம்ம சர்வீஸ்க்கு அனுப்பினா நமக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தா, ஒரு சென்சர் போயிருக்கு, இல்லை ஒரு போர்டு போயிருக்கு, போர்டு மாற்றணும், விச் இஸ் டிராஸ்டிக்கலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் வாஸ் ஹேப்பனிங் எ ஃபியூ இயர்ஸ் பேக். அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் இன்ஜினியரிங்குக்கு நடுவில் இருக்கக்கூடிய லைன் இஸ் பிகமிங் தின்னர் அண்ட் தின்னர். ஒவ்வொரு இன்ஜினியருமே எல்லா துறைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கை நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக எடுத்துக்கொண்டோம்னா, அந்த டொமைன் எக்ஸ்பர்டீஸ் வேணும், ஓவர் அண்ட் அபவ் தட் டிஜிட்டல் டெக்னாலஜி சார்ந்த அறிவு வேணும். இப்ப
இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ டேட்டா சயின்ஸோ இல்லாமல் டேட்டா வால்யூம் அதிகமாக அதிகமாக ஒரு செக்யூரிட்டி மெஷர்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் இயங்க முடியாது. அதனால டிஜிட்டல் துறை சார்ந்த அறிவு, டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறதுனுடைய நாலேஜ் ஓவர் அண்ட் அபவ் கோர் இன்ஜினியரிங் டொமைன் கண்டிப்பாக தேவை. அடுத்ததாக ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் நான் என்ன படிச்சிருக்கேங்கிறத விட நான் எப்படி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேங்கிறதுக்கு தான் அதிகமான ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நான் எப்படி அணுகுகிறேன், த அப்ரோச் டு த ப்ராப்ளம், எப்படி பலரும் ஒன்றாக சேர்ந்து அதற்கு ஒரு தீர்வு காணிக்கிறோம், சொல்யூஷன் டு த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த திறமைகளை மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னால் நிறைய ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் இருக்கணும். தே வில் ஹாவ் டு ஒர்க் இன் டீம்ஸ் ஸோ தேட் தே லேர்ன் ஃப்ரம் ஈச் அதர், தே அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அண்ட் தே டூ லாட் ஆஃப் கொலாபரேஷன்ஸ். ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டை விட கொலாபரேட்டிவ் ஸ்பிரிட் இப்போ மாணவர்கள்கிட்ட நிறைய இண்டஸ்ட்ரீஸால் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு திறமை அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த டீம் ஸ்பிரிட் அப்படின்னு வரும்பொழுது லீடர்ஷிப்பும் டெவலப் ஆகும், ஒரு டீம் மெம்பராக நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் தெரியும். ஒரு 10 பேரோடு நான் வேலை பார்க்கும் பொழுது அடுத்தவர்களிடம் இருக்கும் குறையை தெரிந்து கொள்வதை விட அவர்களிடம் இருக்கும் நிறை ஸ்ட்ரென்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சேர்ந்து ஒர்க் பண்ண தெரியணும், அடுத்தவர்களை அப்படியே அக்செப்ட் பண்ண தெரியணும், அக்செப்ட் பீப்புள் ஆஸ் தே ஆர். இந்த திறமைகளை மாணவர்கள் வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக கல்லூரி படிப்பை முடித்து வெளியில் வரும்பொழுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், திறமைகளுக்கு தகுந்த வாய்ப்புகள் இருக்கும். அவர்களே ஒரு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணினால் தே கேன் ஆல்சோ பிகம் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த ஸ்டார்ட் அப். பிகாஸ் கவர்மெண்ட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள், சப்போர்ட் சிஸ்டம் இஸ் ரியலி குட். செய்ய வேண்டியது எல்லாம் எந்த வேலையை எடுத்து செய்தாலும் ஊக்கத்துடன் செய்ய வேண்டும், திறம்பட செய்ய வேண்டும், ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும், தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டதை தெளிவாக எடுத்து சொல்லுவதற்கு தெரிய வேண்டும். இதை வளர்த்து கொண்டால் சிறப்பான, நல்ல, மகிழ்ச்சியான, திருப்திகரமான ஒரு ப்ரொஃபஷ்னல் கெரியரும் அமையும், பர்சனல் லைஃபும் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஐ தேங்க் கோவை போஸ்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்சஸ் அஸ் அன் அகடமிஷியன் ஃபார் த பாஸ்ட் 40+ இயர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.